நார்மலா நம்ம ஊர்ல வந்து நடிப்பாரு, அவங்க ஊருக்கே போயிருக்கோம். இது வரைக்கும் 17 ஸ்டேக்க பாப்பாவுக்கு. ஐயோ ஹாய் மக்களே, இந்த வாரம் ஷூட்டிங் அவுட்டோர்ல எடுக்கிறாங்க, வில்லேஜ் எஃபெக்ட் டோட்டலா டீம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஷூட்டிங்க்கு. நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு டிட்டப்ல இருக்காங்க. இந்த வாரம் எபிசோட்ல ஒரு முக்கியமான தலை வந்தது, பயங்கரமா வந்தது பாருங்க. யாருக்கு அவங்க ஊருக்கே வந்துருக்கோம், கொஞ்சம் அண்ணன் வேற மாதிரி. நார்மலா நம்ம ஊர்ல வந்து நடிப்பாரு, அவங்க ஊருக்கே போயிருக்கோம். என்னடா பண்ண போறான்னு தெரியல, யார கை காலம் முடிக்க போறான்னு தெரியல. வெயிட்டிங்லயே வெரியாது அந்த ஒண்ணு, இதோ பாருங்க அந்த ஒண்ணு ரோசி ஆல்ரெடி வந்து முடி கொட்டின முள்ள மன்றி மாதிரி தான் இருக்கான். இப்ப என்ன ஆக போறானோ? இந்த வீடியோ வந்தாலும்17 ஸ்டேக்க பாப்பாவுக்கு. ஐயோ தல, இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. நீ சிரித்தாய், உன் கன்னத்தில் குழி விழுந்தது. உன்னை பார்த்து நான் சிரித்தேன், என் கன்னத்தில் அடி விழுந்தது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது மச்சி நிச்சி வந்த நேரம் உன்மனக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஒரு டங் ட்விஸ்டர் கேம் ஆட்டி குஸ்டர் மச்சிச்சி இருக்காங்க, சுஷ்டி இருக்காங்க பக்கத்துல. அக்கே யார் தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை சொல்லு. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. அது அஞ்சு முறை ஸ்பீடா சொல்லு. தாத்தா தச்ச சட்டையோ பச்சை சட்டையோ போயிட்டே இருக்கு. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. என்னடா புசுக்குன மரியாதை பேசிட்ட? ஒரு முக்கியமான பிளேயர் இங்க என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, டீ குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சூடா இருக்கு. பின்னாடி மோகனாம் பல்ல வர ஹீரோயின் மாதிரி கையில ஏதோ வச்சிருக்கீங்க. என்னது? எங்க வாங்குனீங்க அந்த ஃபேன்? என்னால முடியலடா. Three, two, one.